வணக்கம். நம்ம இப்போ வந்து தமிழ் சங்கங்களின் வரலாறு பற்றிய ஒரு இது பார்ப்போம், தொகுப்பு பார்ப்போம். முதல்ல வந்து மகேந்திரமலை தமிழ் சங்கம். நம்ம கன்னியாகுமரி போகிற வழியில் அந்த பைபாஸில் வந்து வலது பக்கம் பார்த்தோன்னா காவல் கிணறுக்கு எதிர்த்தாப்பில் மகேந்திரமலைன்னு இருக்கும், மகேந்திரகிரி மலைன்னு இருக்கும். அதை தான் மகேந்திரமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஏற்கனவே தமிழ் சங்கம் வளர்த்ததாக வரலாறு கூறுகிறது. அதை பற்றியே என்னன்னு பார்ப்போம். இதோட காலம் வந்து கிமு 16,000 முதல் கிமு 14,550 வரை, அதாவது மொத்தம் 1450 ஆண்டுகள் இதோட காலத்தை சொல்கிறாங்க. இடம் வந்து குமரி கண்டத்து குமரி நாட்டு ஏழ்குன்ற நாட்டின் மகேந்திரமலை அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மகேந்திரகிரி மலை. சங்கம் ஈரீரிய அரசர் இறையனார் என்னும் திரிபுரம் எரித்த விரிசடை பெருமான் அடிகள், இவருக்கு மேருவர்மன் பரமேஸ்வரன் என்று பட்ட பெயர்கள் உண்டு. புலவர் 1வது புலவர் திரிபுரம் எரித்த விரிசடை பெருமான் அடிகள் என்ற இறையனார், 2வது பொதியமலை அகஸ்தியர் முதலியோர். அகத்தியர் சேனைகளுடன் புறப்பட்டு கைலையினின் வருவதை அறிந்து முப்புறத்தவர் தங்கள் சேனைகளையும் வரும் சேனைகளை எதிர்க்க அனுப்பினார்கள். இருவர் சேனைகளும் விந்திய மலையில் கை கலந்தன. அந்த போரில் அகத்தியரே வெற்றி பெற்றார். அதனாலே அகத்தியருக்கு விந்தம் அடக்கிய வித்தகர் என பெயரும் வாய்த்தது. பிறகு அகத்தியர் நிருதர் சேனைகளை எதிர்த்து கரவுஞ்சம் முதலிய பல சண்டைகளில் வெற்றி பெற்றார். கரவுஞ்சகிரி சண்டை பற்றிய கந்த புராணம் தாரகன் வதைப்படலம் 3வது செய்யுளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடைசியாக அகத்தியர் பொதியமலை வரையும் சென்று நாட்டை கைப்பற்றி தமிழர் ஆட்சியை நிறுவினார். இப்போ நம்ம வந்து இப்போ பார்த்தது, நீங்கள் சங்கங்களை பற்றி பார்த்தீங்க, எப்படி கடை சங்கம், இடை சங்கம், நடுச்சங்கம், எப்படி சங்கங்கள் வந்து உருவாயிருக்கு அப்படின்னா, சங்கத்தோட வேலை என்னது அப்படிங்கிறத வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது சங்கம்னா இப்போ ஏதோ கூட்டுறவு சங்கம் மாதிரியாக இருந்திருக்காங்க அப்படி கிடையாது. தமிழர்கள் எல்லாரும் ஒரு குடையின்களை வாழ்ந்துருக்காங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் என்ன மதம், என்ன மொழி, என்ன இனம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. நீங்கள் என்ன மொழியிலையும் பேசுங்க, என்ன தொழிலும் பண்ணுங்க, என்ன ஜாதியாகவும் இருங்க, எந்த மதத்துலேயும் இருங்க, ஆனால் தமிழனாக மட்டும்தான் இருக்கணும், பிரியக்கூடாது. அந்த கோட்பாடுக்கு தான் சங்கங்களை அமைச்சாங்க. இந்த சங்கங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களை ஒன்று இணைச்சிருக்காங்க சங்கங்கள் மூலியமாக. அதாவது தமிழ் சங்கங்களுடைய வேலை என்னென்னா, ஏதோ கிராமர் சொல்லி கொடுக்குறத நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, கிடையவே கிடையாது. அரசர்களுக்கு கீழே நேரடி பார்வையில் இருக்கக்கூடியது தமிழ் சொல்லி கொடுக்குறது மட்டும் கிடையாது, தமிழ் சங்கங்களுடைய வேலை முழு கவர்மெண்டே அவங்க தான், தமிழ் சங்கங்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பல பிரிவுகளாக இருந்துகிட்டு இருக்கோம். இனத்தால், மதத்தால், தொழிலால், பல வகையான திராவிட இனம் அப்படின்னு ஒரு இனம் பிரிக்கும், தமிழ் தேசம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு வரோம், இஸ்லாமியர்கள் பிரிஞ்சு வரோம், கிறிஸ்தவர்கள் பிரிஞ்சு வரோம், ஹிந்துஸ் பிரிஞ்சு வரோம். தமிழர்கள் எல்லாரும் தமிழ் சங்கத்தில் கண்டிப்பாக சேரணும். இந்த சங்கங்களை உருவாக்கக்கூடியது இங்கே உள்ள அரசியல் தலைவர்களுடைய வேலை. நல்லா தெரிஞ்சுங்க, அரசியல் தலைவர்கள் நாடுனா மட்டும்தான் சங்கங்கள் உருவாக்க முடியும். நம்ம சொல்கிற அகத்திய மகரிஷி வந்து சொன்ன சங்கங்கள் எப்படின்னா, தமிழ் சங்கம். அந்த சங்கத்தில் வந்து எந்த கட்சிகளும் இருக்காது, எந்த மதமும் இருக்காது, எந்த ஜாதியும் இருக்காது, எந்த இனமும் இருக்காது. ஒரே ஒன்று தான் இருக்கும், அது தமிழ் இனம் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ள அந்த தமிழ் இனத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக அவங்க அந்த காலத்தில் அந்த சங்கங்களை அமைச்சாங்க. இன்றைக்கி சங்கங்கள் எந்த லெவலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம என்றைக்கு பல துண்டுகளாக உடையிறோமோ அப்போ வந்து எதிராளிக்கு வந்து ரொம்ப வீக்காயிரும். அதான் வந்து தமிழர்கள் அனைவரும், எல்லா தமிழர்களும் ஒன்று சேர்ந்து, உலகத்தில் இருக்க அவ்வளோ தமிழர்களும் ஒன்று இணையக்கூடிய ஒரு காலம் இது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, தமிழ் சங்கங்கள் மூலியமாக எல்லாரும் ஒன்று இணையணும். நீங்கள் எதுலேயே இருந்துட்டு போங்க, இதை வந்து அரசியல் தலைவர்கள் எல்லாரும் கூடி தமிழ் சங்கங்களை வந்து உருவாக்கணும். தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேரணும், ஒரு குடையின் கீழே எல்லாரும் ஒருத்தரும். இப்போ நீங்கள் தனித்தனியாக போராடாதீங்க, ஒரே போராட்டமாக வாங்க, அதுக்கு முயற்சி எடுங்க. தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த சங்கங்களை வந்து சீக்கிரமாக ஆரம்பிங்க. அப்படி தான் நம்ம மூதாதையர்கள் அடிச்சிருக்காங்க எதிரியை. அதாவது வந்து வீடு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் மாதிரி இன்னைக்கு, புரியுதா உங்களுக்கு? அன்று அப்படி இல்லை, வீடு ரெண்டு பட்டாலும் கூத்தாடி உள்ளே வர முடியாது, பிரிச்சிருவாங்க.
நான் அடிச்சுட்டு தான் இருப்பேன், எங்களுக்குள்ளே நாங்கள் சண்டை போடுவோம் சேருவோம், ஆனால் மூணாவது ஆளை உள்ளே விட மாட்டாங்க. இதுதான் தமிழ் சங்கங்களுடைய வேலை, புரியுதா? அந்த சாசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க எதிரியை அடிப்பாங்க. உள்ளுக்குள்ளே உள்நாட்டு குழப்பங்கள், மன்னருக்கு மன்னர் சண்டை போடுறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். சேரர் சோழர் பாண்டியர்கள் அல்லது வந்து அவங்க புதுசாக வந்த அந்த களிபாக்கள் இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாங்க. ஆனால் வெளியில இருந்து எவனும் வந்தான்னா எல்லாரும் சேர்ந்துக்கிடுவாங்க. இதுதான் உண்மையான தமிழ் சங்கத்தோட வேலை. அப்படி இருந்த காலத்துல தான் பெரிய பெரிய போர்களை எதிர்கொண்டு அடிச்சிருக்காங்க. அதனால தமிழ் சங்கங்கிறது சும்மா தமிழ் படிக்கிறதுக்கோ, கிராமர் சொல்லி கொடுக்கறதுக்கோ, மொழியை பிடிச்சி சொல்லி கொடுக்கறதுக்கோ கிடையாது. முழு முடிவெடுக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் மட்டும்தான். அது வந்து கண்டிப்பாக வந்து அரசர்கள், அந்த அரசு ஆட்சி பண்ணவங்களுக்கு கீழே தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ உள்ள காலத்துக்கு அதை வந்து தனியாக தான் இருக்கிறது நல்லது. கட்சிகள் ரீதியாகவோ மதத்தின் ரீதியாகவோ எதுவும் உள்ளே வந்தியா, நீ தமிழை தமிழச்சு அவ்வளோதான். அதை தவிர உனக்கு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே வந்துட்டியா, தமிழன் தமிழச்சு தவிர வேறு எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. நான் முஸ்லீமியா, இந்து, நான் நாடாரு, என வன்னிய எதுவுமே கிடையாது. அதுக்குள்ள ஒன்று தமிழன் தமிழச்சு, ரெண்டு ரெண்டு அடையாளம் தான். இப்போ இருக்கக்கூடிய அந்த 9 கோடியிலேருந்து 11 கோடி மக்களை ஏறிட்டோம். இப்போ 60% பேர் தான் தமிழ் பேசக்கூடியவங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. தமிழ்நாட்டில் 60% பேர் தான் தமிழ் பேசுகிறோம், மித்த 40% அந்நிய மொழி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க பாஷையை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே மேக்சிமம் தமிழ் கூட்டமாக இருந்து தான், தமிழர்களாக இருந்து தான் மொழி ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க. அவங்கள வந்து உள்ளே வரவிடணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். யாருனாலும் தமிழ் பேசுறவங்க, ஏன்னா வந்து தாய் வீடு, நீங்க யாருனாலும் சேர்த்துதான். நீ உங்கள்ட்ட இருந்து தான் அவன் பிரிஞ்சு போயிருக்கான், உங்கள்ட்ட இருந்து தான் எல்லாமே தொழில் கட்டு கத்து கொடுத்துருக்காங்க. நீங்க தான் முன்னோடியா வளர்ந்துருக்கீங்க, உலகத்துக்கு நாகரிகம் சொல்லி கொடுத்தது நீங்க தான். உங்க தாய் தந்தைக்கு பிள்ளைகளா இருக்கக்கூடியவங்க தான் எல்லா மக்களும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க, ஏன்னா அப்படிதான் இந்த வரலாறுகள், அந்த படைப்புகள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதனால நீங்கள் வந்துக்கிட்டு தமிழ் பேசக்கூடிய, தமிழ் தமிழராக இருக்கக்கூடிய எல்லாரும் கண்டிப்பாக சங்கத்துக்குள்ளே வரணும். அப்படி இருந்தால் தான் சாதாரண ஆதார் கார்டுக்கு பறந்து பறந்து ஓடனீங்க, உங்களை வந்து இன்றைக்கி அச்சில் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னா யாருமே ஒன்று சேர மாட்டேங்க. எல்லா தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெருங்குண்டை கூட்டத்தை அமைங்க, அந்த கூட்டத்தில் அந்த தமிழ் சங்கத்தை உருவாக்குங்க. அந்த தமிழ் சங்கங்கிறது தான் முழு தமிழர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடியது. அதில் வந்து கட்சியையோ மதத்தையோ மொழியையோ எதையுமே திணிக்காதீங்க. மொழி இருக்கும், இனம் இருக்கும், அதை தவிர வேறு எதையுமே சேர்க்காதீங்க. மொழியை வந்து நீங்கள் திணிக்காதீங்க. மொழி அவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க வரணும். தமிழ் வெறியனா நம்ம சொல்லலை, அடி வாங்கிட்டோம், வாங்கிக்கிட்டே இருக்கோம். அதான் வந்து எங்கேயுமே மரியாதை இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த சங்கங்கள் தேவைப்படுது. அதனால் இந்த சங்கங்களை வந்து கரெக்டாக எடுத்து பண்ணணும் அப்படின்னா ஜெயிக்கலாம். அதாவது வந்து இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, தமிழன் தான் உலகை ஆள போகிறான். அந்த காலம் நெருங்கிட்டு இருக்கு, அந்த உண்மையை இன்னும் போக போக உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.